வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் உளுந்து சட்னி அரைக்க போகிறேன். சாதாரண தேங்காய் சட்னி அரைக்கிறத விட அது ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியங்க. உளுந்து சட்னியில் இப்போ ஒரு கப் தேங்காய் போட்டுருக்கேன், தேவையான உப்பு போட்டேன் ஜாலை ரெடியாக. உளுந்து சட்னிக்கு வந்து பட்டை மிளகாய் போடுறத விட பச்சை மிளகாய் போட்டு வதக்கி அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் உளுந்து வச்சுருக்கேன். இது ஒரு பெருங்காயம் வச்சுருக்கேன். இது இஞ்சி, இந்த இஞ்சி கவுண்ட் தான் அந்த பதிவே நான் போடுறேன். இஞ்சியை நம்ம ஒதுக்கவே கூடாது, தினமும் நம்ம சேர்த்துக்கணும். இந்த வைரஸ்க்கு இந்த இஞ்சிக்கும் ஆகவே ஆகாதுங்கிறாங்க. இஞ்சி டீ, இஞ்சியில் எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும் சரிங்களா. விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம. இது எப்போவுமே கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு இப்போ எல்லாத்தையும் இப்போ எண்ணெயில் நம்ம வதக்கி வந்துடலாம். வாங்க, வரத்தாச்சுங்க. இஞ்சி பெருங்காயத்தை மறந்துடாதீங்க, அதுக்கு தான் அந்த பதிவு. இப்போ தேங்காயில் எல்லாத்தையும் போட்டு நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது தாளிச்சாச்சு. இப்போ கொட்டிக்கலாம். அவ்வளோ, சட்னி ரெடி ஆகிட்டு. இஞ்சி பெருங்காயத்தை சேர்த்து அரைங்க, அதுக்கு தான் அந்த விழிப்புணர்வு அந்த வீடியோ. இஞ்சி என்னதாமும் சேருங்க சரிங்களா. என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரைட் சைடில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.